தமிழ்ச் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தொகுப்பில் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கிய தேவையான தன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பார்க்க இருக்கிறோம். நாம் பல்வேறு தருணங்களில் சறுக்கும்போது இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம் மனதுக்குள் பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். யாரோ ஒருவர் கூறும் வரிதான், யாரோ ஒருவரின் சிந்தனை தான் உங்களுக்குள் புகுந்து உங்களை வேறு ஒருவனாக மாற்றும். அப்படிப்பட்ட சிந்தனை துளிகளைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்திரியங்கள் என்பது ஆணின் உயிர் சக்தி அல்ல, அது உண்மையான ஆனந்தத்தை அடைய விடாமல் செய்யும் தீய சக்தி. அதுதான் உயிரின் ஒரே ஆனந்தம் என தவறாக எண்ணி அதன் பின்னால் ஓடி ஓடியே உண்மையான ஆன்ம ஆனந்தத்தை துடைத்துவிட்டு வாழ்க்கை முழுக்க களைப்பையும் தோல்வியையும் சந்தித்து மூச்சு வாங்கி நிற்கிறோம். இந்திரியத்தை நம் உடலுக்குள்ளேயே கொன்றுவிட்டால் அது நிச்சயம் கொலை குற்றமாகிவிடாது. நீங்கள் விழித்தெழுந்த பின்புதான் உறங்கியதை உணர்வீர்கள். அன்பு ஒன்றுதான் தெய்வீகத்தை நோக்கி எடுத்து வைக்கும் முதல் அடி, சரணாகதிதான் கடைசி அடி. இந்த இரண்டு அடிகள்தான் நம் வாழ்க்கையின் முழு பயணமும். ஒருவருக்கு ஒத்துழைப்பவராக இருப்பதன் அர்த்தம் அவருக்கு அடிமையாவதல்ல. எப்பொழுது சீடன் தயாரோ அப்போதே ஒரு குருவும் தோன்றிவிடுவார். அதுபோல எப்போது நீங்கள் எதற்கும் தயாராகின்றீர்களோ அப்போது உங்களை அடையாளப்படுத்த உண்மையும் தயாராகிவிடும். உங்கள் வெளி வாழ்க்கை நரகமாக இருந்து அதற்காக நீங்கள் வருத்தப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயம் சொர்க்கத்தை அடைவீர்கள். தியானமும் பிரார்த்தனையும் அடங்கிய வாழ்க்கைக்கு தொடர்ந்து ஆசைப்பட்டு இயங்கிய ஒரு விபச்சாரியைப் போல. நீங்கள் உங்கள் இதயத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தால் அதை அவர்கள் உடைத்துவிடக்கூடும். ஆகவே உங்கள் இதயத்தை கடவுளிடம் கொடுங்கள், அது பலப்பட்டுவிடும். வாழ்க்கையில் எவ்வளவுதான் சகித்து போவது என்பதாக நீங்கள் உணர்வீர்களானால் நீங்கள் சகிப்புத்தன்மைக்கு வருவதற்கு இன்னும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். எல்லா ஒழுக்கங்களும் ஒழுக்கம் அல்ல. ஒரு நாட்டில் ஒழுக்கம் என இருக்கும் ஒன்று இன்னொரு நாட்டில் ஒழுக்கமற்றதாக இருக்கும். ஒரு மதத்தில் ஒழுக்கமாக இருக்கும் ஒன்று மற்றொரு மதத்தில் ஒழுக்கமாக இருக்காது. இன்று ஒழுக்கமாக இருக்கும் ஒன்று நேற்று ஒழுக்கமற்றதாக இருந்திருக்கும். ஆக ஒழுக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். காரணம், அவை மேம்போக்கானவை. அதனால் ஒருபோதும் மாறாத சுய உணர்வை இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஒழுக்கத்தை விட மேலானது சுய உணர்வு. நீங்கள் வாழ்க்கையை மதிப்பவராக இருந்தால் எந்த ஒரு வன்முறையையும் தடுத்து நிறுத்தத்தான் புறப்படுவீர்கள். மனம் எப்பொழுதும் இரட்டைத்தனமானது, நேர் எதிர் துருவங்களாக செயல்படுவது. ஒரு மனிதனை ஒரு பக்கம் வெறுக்கிறது, மறுபக்கம் விரும்புகிறது. ஒரு செயலை செய்ய வேண்டாம் என்று ஒரு பக்கம் சொல்கிறது, இன்னொரு பக்கம் செய் என்று தூண்டுகிறது. இதுதான் போராட்டம், கலக்கம். மனம் என்பதே இந்த போராட்டத்திற்கும் கலக்கத்திற்கும் கனமாகி போகிறது. இந்த இரண்டிலும் ஏதோடும் உன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாதே, வெறுமனே கவனிப்பவனாக இரு. உங்களுடைய முயற்சியின் பலனை நீங்கள் அனுபவிக்க பொறுமையற்று இருந்தால் அது கனியாத பழத்தை உண்ண முயற்சிப்பதற்கு ஒப்பாகும். நாம் பின்னாலும் திரும்பலாம், முன்னாலும் செல்லலாம். பின்னால் திரும்புவது என்பது வாழ்க்கையை வீணடிப்பது, முன்னேறி செல்வது என்பது அர்த்தமுள்ள வாழ்க்கை. இருளை ஒளி அகற்றிவிடுவது போல பயத்தை அன்பு அகற்றிவிடுகிறது. உலகிலேயே விலைமதிப்பற்றது காலம். எவ்வளவு உயர்ந்த செல்வத்தை விடவும் அதிக மதிப்பு வாய்ந்தது. ஏனென்றால் காலத்தின் மூலம்தான் நிரந்தரத்தை தொடர்பு கொள்ள முடியும். ஆகவே காலத்தை வீணடிக்காதீர்கள். ஒவ்வொரு கணத்தையும் இதுவே கடைசி கணம் என்பதை போல எண்ணி வாழுங்கள். யாருக்கு தெரியும், இதுவே வாழ்வின் கடைசி கணமாக கூட இருக்கலாம். துன்பங்கள் வரும்போது புன்னகை புரிவதே உறுதியான மனதின் அடையாளம். புத்திசாலியை மட்டும் ஏமாற்றவே முடியாது, ஆனால் அவன் பார்ப்பதற்கு முட்டாளைப் போலவே காட்சியளிப்பான். வேறொரு இலக்கியத்தோடு உங்களை சந்திப்போம். நன்றி.